எக்ஸசைஸ் 2.6ல டிப்ஸம் பார்க்க போறோம். Can you get cute shots when you find சப்டிஷனல்ல the sum of two shots னு இருக்கு. அப்ப the sum of two shots அப்படினா நமக்கு வந்து பார்த்தா எக்ஸாம்பிள் டூ ஷார்ட்ஸ் அப்படி எழுதுறோம். அப்ப நல்லா கவனிங்க, அவங்க கொடுத்துருக்கு பியூர் ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பியூர் ஷார்ட் அப்படின்னா இப்போ ரூட் 2, இது ப்ரீஸ் எந்த ஒரு நம்பர்ஸுமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வரணும். ரூட் 2, ரூட் 3, ரூட் 5 இந்த மாதிரி வர மாதிரி ஏதோ ஒரு நம்பர்ஸ் வரணும். பட் பியூர் சூடாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதான் இதுதான் பியூர் சூட்னு சொல்லுவோம். அப்போ ரூட் 5 சொல்லலாம், ரூட் 7 சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் ஸ்கொயர் ரூட்ல ஆர்டர் 2 வச்சு சொல்லியிருக்கேன், கியூபிக்ல வச்சு சொல்லலாம். நமக்கு வந்து அது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி எந்த ஒரு நம்பர்ஸுமே வரக்கூடாது. இப்போ அது வராமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொன்னால் பியூர் சூட்னு சொல்லுவோம். அப்போ அந்த பியூர் சூடை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ பியூர் ஷார்ட்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, த சம் ஆஃப் டூ ஷார்ட்ஸ் அப்படின்றது எப்படின்னா, டூ நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் சரிங்களா, டூ இரேஷன் நம்பர் எடுத்துக்கிறோம் சரிங்களா. அந்த டூ இரேஷன் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது சரிங்களா வரக்கூடிய ஆன்சர் வந்து பியூர் ஷார்ட்ஸாக இருக்கணும். அப்போ பியூர் ஷார்ட் அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி ஆன்சராக இருக்கணும். அப்போ எப்படின்னா நல்லா கவனிங்க, அது நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் டிசன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, நான் டூ ஷார்ட்ஸ் எடுக்கிறேன், நான் கவனிங்க, த சம் ஆஃப் டூ ஷார்ட்ஸ்ன்னு இருக்கு, த சம் ஆஃப் டூ ஷார்ட்ஸ். அப்போ த சம் ஆஃப் டூ ஷார்ட்ஸ் அப்படின்னும் போது நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா டூ நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். அது என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபோர் ரூட் 3 எடுத்துக்கிறேன், இன்னொன்று அண்டு மைனஸ் 3 ரூட் 3. இப்போ இதை நான் பொறுத்து என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பியூர் ஷார்ட்ஸாக கிடச்சிரும். அப்போ பியூர் ஷார்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ரெண்டு ஆட் பண்ணுறோம், சம் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 ரூட் 3 நம்ம எடுக்கும்போது இப்படி எடுத்துக்கலாம், ஆனால் ஆன்சர் வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும் சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 4 ரூட் 3 ப்ளஸ் மைனஸ் 3 ரூட் 3னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ரா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 4 ரூட் 3 மைனஸ் 3 ரூட் 3னு எடுத்துக்கிறேன். இப்போ இதோட எக்வாபிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கோமே. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து நமக்கு என்ன இருக்குது, இங்கேயும் ரூட் 3 இருக்குது, இங்கேயும் ரூட் 3 இருக்குது, சேமாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ 4 3 போயிடுச்சுன்னா 1 மென்ஷன் பண்ண தேவையில்லை சரிங்களா. அப்போ என்ன பண்ணா, 1 போடுறது போல ரூட் 3 1 ரூட் 3 போடணும், அதுக்கு நம்ம ரூட் 3 போட்டாலும் போதும். அப்போ நம்ம பாருங்கள், பியூர் ஷார்ட்ஸாக கொண்டு வந்துட்டோம். அப்போ பியூர் ஷார்ட் அப்படின்னா இது மாதிரி கொண்டு வரணும் ஆன்சரை. அடுத்த செகண்ட் சப்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ ஷார்ட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ ஷார்ட்ஸ்ன்னு இருக்கிறோம். அப்போ அது எப்படின்னா, த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ ஷார்ட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ டூ ஷார்ட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அதர் நம்பர் எடுக்கிறோம். இப்போ அதையும் நம்ம என்ன பண்ணோம், டிவைட் சப்ராக்ட் பண்ணுற கான்செப்ட்ல கொண்டு போகிறோம். அப்போ டூ நம்பர்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, சப்ராக்ஷன்றதுனால எக்ஸாம்பிள் ஒரு 7 ரூட் 5 எடுத்துக்கிறேன், இன்னொன்று அண்டு நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே 7 இருக்குல்ல, அப்போ 6 எடுத்துக்குவோம். அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 1ன்றது மாதிரி வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுறது, 6 எடுத்துக்கிறேன், 6 ரூட் 5 எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம கியூபிக் ரூட்டும் கொடுக்கலாம், ஸ்கொயர் ரூட்டும் கொடுக்கலாம், 4 ரூட் 5 கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம், ஆர்டர் நம்ம எது வேணாலும் கொடுக்கலாம் சரிங்களா. அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஷார்ட்டாக இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 7 ரூட் 5 மைனஸ் சப்ராக்ஷன், டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அப்போ 7 ரூட் 5 மைனஸ் 6 ரூட் 5. இப்போ 7 6 போயிடுச்சு வரும், இப்போ ரூட் 5 ரூட் 5 சேமாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ 7 6 இது கோஎஃபிஷியன்ட் வச்சுக்கோங்க. அப்போ 7 6 போயிடுச்சுன்னா 1, அப்போ 1 போட தேவையில்லை, டைரெக்டாக மேனேஜ் போட்டால் போதும், ரூட் 5 போட்டால் போதும். அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்னது, ரூட் 5 கிடச்சிருக்கு. அப்போ இது என்னது, பியூர் சாரா இருக்கு. அப்போ பியூர் சாரா நம்ம கொண்டு வந்துட்டோம். அடுத்து சப்டிஷன் 3யும் 4ம் பார்க்க போகிறோம். சப்டிஷன் 3 வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ ஷார்ட்ஸ்ன்னு இருக்கு. அப்போ அதை ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அடுத்தது இங்கே போட்டுறேன், த ப்ராடக்ட் தேர்ட் சப்டிஷன், த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஷார்ட்ஸ். அப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஷார்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் இப்போ 2 வச்சு நம்ம போட்டோமா, அடுத்து ஒரு கியூபிக்கில் வச்சு போட்டு பார்ப்போம் ஆர்டரை. அப்புறம் என்ன பண்ணுன்னா, கியூபிக் ரூட் 4 அண்டு கியூபிக் ரூட் 5 எடுத்துக்கிறேன். இப்போ இதோட ப்ராடக்ட் 2 இதை என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இதை நமக்கு ப்ராடக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு என்னவாக மட்டும் இருக்கக்கூடாது, பர்ஃபெக்ட் அதை கியூபிக்காக மட்டும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கியூபிக் ரூட்டு
4 ப்ராடக்ட்ன்றனால மல்டிப்ளை பண்றேன் அப்ப கியூப் ரூட் 4 அடுத்து கியூப் ரூட் 5 ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் அப்ப ஆர்டர் சேமா இருக்கு ஆர்டர் சேமானா மல்டிப்ளைலயும் டிவைடலயும் கியூபிக் ரூட் னு நம்ம போட்டுக்கலாம் ஆனா அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல அப்படி போடக்க முடியாது இல்லீங்களா அதனால பண்ணோம் கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் சேமா இருந்தா ரூட் 3 ரூட் 3 சேமா இருந்தா தான் சப்ட்ராக்ட் பண்ணனும் சரி டிஃபரண்டா இருந்தா என்ன பண்ணுறது சப்ட்ராக்ட் பண்ண கூடாது சரிங்களா இந்த இங்க 3 இருந்து இங்க 5 இருந்தா என்ன பண்ண கூடாது சப்ட்ராக்ட் பண்ண கூடாது இது சேமா இருந்தா தான் இதோட கோஎஃபிஷியன்ட் நம்ம என்ன பண்ண முடியும் சப்ட்ராக்ட் பண்ண முடியும் இப்போ இதுல என்ன பண்ணா ரூட் ரூட் கியூபிக் ரூட் 3 கியூபிக் 3 கியூபிக் ரூட்னு இருக்கு அங்கேயும் கியூபிக் ரூட் 5 இருக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறேன் அப்ப கியூபிக் ரூட் பிக்கா போட்டுக்கறேன் அப்ப 4 into 5 போட போறேன் 4 into 5 இப்ப கியூபிக் ரூட் 4 இருக்கு இங்க கியூபிக் ரூட் 5 இருக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பிக் கியூபிக் ரூட்டா போட்டேன் அப்ப இந்த 4 இன் 5 ன மல்டிப்ளை பண்ண போறேன் அப்ப 4 5 சார் நமக்கு என்ன கிடைக்குது 20 அப்ப 20 ன்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு கியூப் ரூட் கிடையாது அப்ப இது என்னவா இருக்கும் கியூப் சாரா இருக்கு அப்ப கியூப் சாரா இருக்கு அப்படின்றனால நம்ம கியூபிக் ரூட் 20 ன்றது கியூப் சாரா இருக்கு அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அடுத்து 4th சப்டிஷன் the quotient of two sides னு இருக்கு அப்ப the quotient அப்படிங்கும்போது the quotient of two sides two sides இருக்கு அப்ப the quotient அப்படினா நாம என்ன பண்ணுவோம் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா quotient of two sides அப்படினா நம்ம வந்து வரக்கு வரக்கூடியது வந்து பார்த்தோம்னா ஒரு நம்பர் எடுக்கிறோம் இப்ப 10 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்க ரூட் 2 இருக்கு இன்டு ரூட் 5 இருக்கு இத ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்றேன் எதால டிவைட் பண்றா அப்படினா ரூட் 2 ஆல டிவைட் பண்றேன் இப்படி நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு வரக்கூடியது என்னவா இருக்கும் சரில கியூப் சார்டா இருக்கும் அப்ப பாருங்க ரூட் 2 ரூட் என்னாயிரும் கேன்சல் அத குவாஷியன்ட் ஆஃப் 2 சார்ட்ஸ் அப்படினா இப்படி எடுத்துக்கணும் கண்டிஷன் சரிங்களா அப்ப 2 ஆல நாம என்ன பண்றோம் 2 சார்ட் குவாஷியன்ட் ஆஃப் 2 சார்ட் எடுக்கறேன் அதை நாம டிவைட் பண்ணும்போது என்ன வரணும் கியூப் சார்டா இருக்கும் அப்ப நம்ம ரூட் 2 ரூட் என்ன பண்ணிரலாம் சேமா இருக்கதை கேன்சல் பண்ணிரலாம் ரிமைனிங் நமக்கு என்னவா இருக்கும் ரூட் 5 ஆகும் அத குவாஷியன்ட் ஆஃப் 2 சார்ட்ஸ் அப்படினா நமக்கு டிவைட் பண்ணும்போது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 இருக்குன்னு வெச்சுக்கோங்களே 10 இருக்கு அப்ப நான் 2 ஆல் டிவைட் பண்ணேன் 5 2 ஆர் 10 5 2 ஆர் 10 அப்ப 0 அப்ப இந்த குவாஷியன்ட் நமக்கு என்னவா இருக்கணும் சோ அத சொல்றாங்க குவாஷியன்ட் ஆஃப் 2 ஷார்ட்ஸ் எடுக்கறோம் அப்படினா அந்த குவாஷியன்ட் ஆஃப் 2 ஷார்ட்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது சரில அந்த அதே ரூட் 2 ஆல நான் என்ன பண்றேன் டிவைட் பண்றேன் டிவைட் பண்ணும்போது எனக்கு வரக்கூடியது என்னவா இருக்கணும் கியூப் ஷார்டா இருக்கணும் அப்ப ரூட் 5 கியூப் ஷார்டா இருக்கு அதான் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இது வந்து நான் போட்டுட்டு ஒரு நம்பர் தான் போட்டிருக்கேன் இதே நம்பர் தான் போடணுன்றது கிடையாது உங்களுக்கு பிடிச்ச நம்பர் கூட வேற ஏதாவது போடுறதா கூட போட்டுக்கலாம் பட் நம்ம கண்டிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கக்கூடாது இப்போ ரூட் இருக்கு அப்படின்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மட்டும் இருக்கக்கூடாது எக்ஸாம்பிள் ரூட் 4 ரூட் 4 வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும் சில இந்த மாதிரிலாம் வரக்கூடாது இந்த மாதிரிலாம் வரக்கூடாது சில கியூப் ஷார்ட் அப்படின்னா என்ன பண்ணும் சில ரூட் 3 இருக்கலாம் ரூட் 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் ஏதாவது இருந்து எடுத்து சிம்பிளான நம்பரை எடுத்துக்கோங்க சின்ன நம்பரை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்